Hi students, நம்ம தமிழ் கிளாஸ்ல உயிர் எழுத்துக்கள் பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்திருக்கோம்? ஆ பார்த்திருக்கோம். ஓகேவா? இப்போ அடுத்தடுத்த லெட்டர்ஸ் பார்க்கலாமா? ஓகே. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இப்படி போறது, ஆ இப்படி போறதெல்லாம்? ஒன்ஸ் அகைன் பார்க்கலாமா? லிசன் பண்ணுங்க. தினது உயிர் எழுத்துக்கள் எத்தனை? 12. ஓகேவா? அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டு லெட்டர் பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல. இப்போ நம்ம அடுத்தடுத்த லெட்டர் பார்க்க போறோம். சே திஸ் ஒன் வாட் லெட்டர்? வெரி குட். ஆ This one என்ன லெட்டர்? ஆ. நெக்ஸ்ட்? ஆ. வெரி குட். நெக்ஸ்ட் என்னது? ஆ. ஓகே, இப்போ நம்ம புதுசா பார்க்க போறோம் ஒரு லெட்டர். இதே சேம் தான். ஓகேவா? லிசன் பண்ணுங்க. பாருங்க, இப்படி போட்டு ஒரு பென் போறோம். பா போட்டோம் இல்லையா, அதுலேயே இப்படி மேலே வந்தோம்னா என்னது? ஈ. இது என்னது? ஈ. ஓகேவா? குரில்ல வர ஈ. இந்த சவுண்ட் எப்படி இருக்கும்? ஷார்ட்டா இருக்கும். ஓகேவா? ஈ. நெக்ஸ்ட் தான் என்னது? இது ஈஸி. இந்த லெட்டர் தான், இதான் எல்லாமே சீக்கிரம் போடுவீங்க. ஏன்னா இதில் என்னது? ஸ்டாண்டிங் லைன் ஒன்லி இருக்கு. ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன் மட்டும்தான் இருக்கிறனால ஈஸியாக போட்டுருங்க. சரியா? இது ஈ. ஓகே, லிசன் பண்ணுங்க. ஆ. ஆ. ஓகேவா? திஸ் ஒன் ஆல்ரெடி வில் லேர்ன். திஸ் ஒன் நியூ லெட்டர். லிசன். ஈ. ஈ எப்படி போகிறதுன்னு ஒன்ஸ் அகைன் பாருங்க. இங்கே என்ன செஞ்சோம்? ஒரு ரவுண்ட் போட்டுக்கிட்டோமா, அப்படியே ஒரு பென் பண்ணுறோம். அம்மா கையை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் என்ன செய்யணும்? வீட்டில் போடணும். சரியா? இதே மாதிரி என்ன செய்யணும்? வளைச்சி. ஈ தான் ஈஸி. ஆனால் இது என்ன பார்க்க நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஈ தான் என்ன ஈஸியாக போடணும். சரியா? ஈயும் ஈயும் ஈஸி தான். இது ஈ. இதுதான் செம ஈஸி. ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், ஸ்டாண்டிங் லைன், திஸ் ஒன் டாட் மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸ்மால் டாட். ஓகே, லிசன் பண்ணுங்க ஒன் செகண்ட். ஆ. ஆ எப்படி போகிறதுன்னு நம்ம அன்றைக்கி பார்த்தோம் இல்லையா? ஒரு சர்க்கிள் போட்டுக்கிட்டோம், ஸ்மால் சர்க்கிள். அப்புறம் ஒரு கர்வ் போடுறோம். நெக்ஸ்ட்டு ஸ்லீப்பிங் லைன் போடுறோம். அடுத்து ஸ்டாண்டிங் லைன். ஓகேவா? இதே சேம் தான். ஃபஸ்ட்டு ஸ்மால் சர்க்கிள், ஒரு பெண்டு, கர்வ் போடுறோம். ஸ்லீப்பிங் லைன், ஸ்டாண்டிங் லைன், கர்வ், ஸ்மால் சர்க்கிள். ஓகேவா? சே. ஆ. ஆ. இ. ஈ. ஓகே, இந்த ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன் நம்ம ஆல்ரெடி கிளாஸில் பார்த்துருக்கோம். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலனா நீங்கள் நம்ம லாஸ்ட் டைம் அனுப்பின வீடியோவில் பாருங்கள் குரூப்பில். சரியா? பார்த்து ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா தான் இந்த லெட்டர்ஸ்லாம் ரைட் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்தடுத்த லெட்டர்ஸ் பார்ப்போம்.